இந்த நிவர் புயல்னால நிறைய மரங்கள் வேரோட புடுங்கியாச்சு. நிவர் புயல் எதிரொலியா சென்னையில நேற்று இரவு ஏராளமான மரங்கள் வேரோட சாஞ்சிருக்கு. சென்னை மற்றும் அதோட சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முழுவதும் கடுமையான மழை பெய்ஞ்சிருக்கு. ஆயிரக்கணக்கான மரங்கள் சாஞ்சிருக்கான். வங்கக்கடல உருவான இந்த நிவர் புயல் நேற்று இரவு அதிதீவிர புயலா வலுப்பெற்று புதுச்சேரி மரக்காணம் இடையே கரையை கடந்திருக்கு. நேற்று இரவு 11:30 அளவுல அதிகாலை 2:30 வரைக்கும் புயலானது கரையை கடந்துச்சு. புயலோட மையப்பகுதி 25% மேல் கரையை கடந்த நிலையில அதிகாலை 3:10 அளவுல அது ரொம்பவே தாமதமாக நகர்ந்துச்சு. இந்த புயல் முழுக்க கடக்க 3 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் கூட ஆகலாம்னு வானிலை ஆய்வு மையம் அப்ப தெரிவிச்சிருந்தாங்க. ரொம்ப தாமதமானதுனால புயல் வலுவிழக்காது எனவோ தாமதத்துக்கு காரணம் புயல் கரையை கடக்கும் திசைக்கு எதிர் திசையில காற்று வீசினதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தாமதம் இதனாலதான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதிர் திசையில காற்று வந்துட்டு வீசினதுனாலதான் இந்த புயல் கரையை கடக்க கொஞ்சம் தாமதமாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இத பத்தி அமைச்சர் கூட தெரிவிச்சிருந்தாரு. நிவர் புயல் தாக்கத்தினால கடலோர மாவட்டங்கள்ல கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கான். ஏராளமான மரங்கள் எல்லாம் வேரோடவே சாஞ்சிருச்சான். இதுல சென்னையில மட்டும் 50 இடங்கள்ல நிறைய மரங்கள் விழுந்திருக்கான். வீடுகள் கூரைகள் பெயர்ந்து காற்றுல அடுத்து செல்லப்பட்டிருக்கு. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கு. அதே மாதிரிதான் அரசு வந்துட்டு இந்த நிவர் புயல்ல முன்னாடியே வந்துட்டு நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்ததுனால ரொம்ப பாதிப்பு ஏற்படாம நிறைய பாதிப்புல இருந்துட்டு நம்ம எல்லாம் தப்பிச்சிட்டோம்னு சொல்லலாம். அப்புறம் இந்த நடவடிக்கை காரணமா தான் பெரிய அளவுல அசம்பாவிதங்கள் எதுவுமே வந்துட்டு ஏற்படல. இந்த நிலையில தான் விழுந்த மரங்கள் அகற்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதே மாதிரி தண்ணீர் சூழ்ந்த பகுதிகளில் மக்களை மீட்கிற பணிகளும் நடைபெற்று வருது. தாழ்வான பகுதிகளில் சூழ்ந்திருக்க மழைநீர் அகற்றணும் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. கஜா புயல், நானா புயல், தானே புயல் இந்த மாதிரி ஏராளமான புயல்கள் எல்லாம் மரங்களை இழந்த சென்னை இப்ப நிவர் புயல்ல 100 மரங்களை இழந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம முதல்வர் கிட்ட கூட ஒருத்தர் ட்விட்டர்ல சொல்லியிருந்தாரு, மரங்களை மறுபடியும் நட்டு வைங்க அப்படின்னு. அவ்வளோ பிரச்சனையிலையும் நம்ம முதலமைச்சர் வந்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பா மரங்களை நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நிவர் புயல் வந்துட்டு எவ்வளோ சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு, இதை பத்தி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. நீங்க எந்த ஏரியா, உங்க ஏரியாலையும் இந்த நிவர்னால ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சா அதையும் பகிர்ந்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே போல பல வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நிவர் புயல்ல இருந்து நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்ததுனால இந்த நிவர் புயல்ல இருந்து நிறைய பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டிருக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.